Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. உங்க தம்பி என்ன பண்ணாரு தெரியுமா? எல்லை மீறிய சீனியர் பெண், திருமணத்தை மறைத்த புது மாப்பிள்ளை, சீனில் சிக்கிய அப்பாவி அண்ணன், சினிமாவை மிஞ்சும் டாப் த்ரில் சம்பவம். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவைக்கு அருகே அமைந்துள்ளது குப்பிடிச்சாத்தம் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவருக்கு திருமணமாகி இவர் தனது மனைவியுடன் வாழ்ந்து வருகிறார். 30 வயதான இவர் சென்னை வேளச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார். அதே நிறுவனத்தில் பெருங்குடி பகுதியைச் சேர்ந்த சத்தியவாணி என்பவரும் ஊழியராக வேலை செய்து வந்தார். 36 வயதான அந்த பெண் கணவர் இறந்துவிட்ட நிலையில் தனது மகன் மற்றும் மகளுடன் தனிமையில் வாழ்ந்து வருகிறார். சதீஷ்குமாரும் சத்தியவாணியும் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்து வந்ததால் இவர்களுக்கு இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து நேரம் செலவழித்து வந்தனர். அதிலும் சதீஷ்குமாருக்கு திருமணம் ஆவதற்கு முன்பிருந்தே அவரிடம் சத்தியவாணி பழகி வந்துள்ளார். இவர்கள் இருவரும் கடந்த 5 ஆண்டுகளாக பழகி வந்த சமயத்தில் சத்தியவாணியிடம் என் அப்பா அம்மாவிடம் பேசி நான் உன்னையே திருமணம் செய்து கொள்கிறேன் என சதீஷ்குமார் கூறியிருக்கிறார். அதற்கு சத்தியவாணியும் தாராளம் காட்டியதால் இவர்களுக்குள் ஏற்பட்ட உறவு நாளுக்கு நாள் நெருக்கமானது. ஒரு கட்டத்தில் தன்னை விட 6 வயது மூத்தவரான சத்தியவாணிக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருந்ததால் அவரை திருமணம் செய்ய வேண்டுமா என நினைத்த சதீஷ்குமார் தனது பெற்றோர் பார்த்த பெண்ணை சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டுள்ளார். அதே நேரம் இந்த திருமண விவகாரமும் சத்தியவாணிக்கு தெரியாமல் பார்த்து கொண்டார். இதற்கிடையில் சதீஷ்குமாருக்கு திருமணம் நடந்த பிறகு சத்தியவாணியிடம் பேசுவதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து வந்துள்ளார். இதனால் மனமுடைந்த சத்தியவாணி இது குறித்து அவரிடம் கேட்டபோது சதீஷ்குமார் அதனை தட்டி கடித்தே வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் சதீஷ்குமாருக்கு வேறொரு பெண்ணுடன் திருமணமானது சத்தியவாணிக்கு தெரிய வந்திருக்கிறது. இதனால் கோபமடைந்தவர் சதீஷ்குமாரிடம் கடுமையாக சண்டை போட்டுள்ளார். அது மட்டுமின்றி தன்னை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள் என தினந்தோறும் டார்ச்சர் செய்திருக்கிறார். இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகவே தகாத உறவை கைவிட நினைத்த சதீஷ்குமார் சத்தியவாணியிடம் பேசுவதையே முழுவதுமாக நிறுத்தியுள்ளார். இதனிடையே குடும்பத்துடன் வெளியூரில் இருந்த சதீஷ்குமார் சமீபத்தில் தான் சென்னைக்கு வந்திருக்கிறார். அதே நேரம் சதீஷ்குமார் மீண்டும் கம்பெனிக்கு வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார். அப்போது சத்தியவாணியிடம் இருந்து செல்போன் அழைப்புகள் வந்தபோதும் அதனை எடுக்காமல் புறக்கணித்து வந்துள்ளார் சதீஷ்குமார். இதனால் ஆத்திரமடைந்த சத்தியவாணி அதிர்ச்சி திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சதீஷ்குமார் வீட்டுக்கு வந்த ஒரு கும்பல், நாங்க சதீஷ்குமார் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவர்கிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும், அவர் வீட்டுல இருக்காரா என அவரது அண்ணன் ரஞ்சித் குமாரிடம் கேட்டுள்ளனர். அந்த நேரத்தில் சதீஷ்குமார் வீட்டில் இல்லாததால் உங்கள் தம்பி குறித்து முக்கியமாக பேச வேண்டும் என சொல்லி வீட்டில் இருந்த ரஞ்சித் குமாரை வெளியே அழைத்து வந்து அங்கிருந்த டாடா சுமோவில் ஏற்றி சென்றுள்ளனர். சிறிது நேரத்தில் ரஞ்சித் குமாரை அடித்து அவரிடம் இருந்த செல்போனை பறித்து கொண்டு அவரை வலுக்கட்டாயமாக சென்னைக்கு கடத்தியுள்ளனர். பல மணி நேரம் ஆகியும் ரஞ்சித் குமார் வீட்டுக்கு திரும்பாததால் பதற்றமடைந்த உறவினர்கள் அவரை பல்வேறு இடங்களில் தேடி திரிந்துள்ளனர். ஆனால் அவர் எங்கு தேடியும் கிடைக்காததால் சதீஷ்குமாரை தொடர்பு கொண்டு விவரத்தை கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்தவர் அண்ணனுக்கு என்ன நடந்தது என தெரியாமல் தவித்துள்ளார். அப்போது சத்தியவாணி சதீஷ்குமாரின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டு, உன்னோட அண்ணனை நான் தான் கடத்தியிருக்கேன், நீ என் இடத்துக்கு வந்தா மட்டும்தான் உன் அண்ணனை வீட்டுக்கு அனுப்புவேன், இல்லனா உன் அண்ணன் எப்பவுமே வரமாட்டான் என கூறி பகீர் கிளப்பியுள்ளார். இதை கேட்டு அதிர்ந்து போன சதீஷ்குமார் இச்சம்பவம் குறித்து வாழைப்பந்தல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தனக்கும் சத்தியவாணிக்கும் உள்ள தொடர்பு, அதிலுள்ள பிரச்சனைகள் உள்ளிட்டவை குறித்து காவல்துறை அதிகாரிகளிடம் அவர் விளக்கமாக எடுத்து கூறியுள்ளார். இதை கேட்டவுடன் இன்ஸ்பெக்டர் கவிதா தலைமையிலான போலீசார் சத்தியவாணியின் செல்போன் எண்ணை வைத்து ஆய்வு செய்த போது அவர் சென்னை பெருங்குடியில் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து உடனடியாக ஸ்பாட்டுக்கு விரைந்த போலீசார் சத்தியவாணி மற்றும் நண்பர்களை அதிரடியாக சுற்றி வளைத்தனர். தொடர்ந்து அவர்களிடம் இருந்து ரஞ்சித் குமாரை மீட்ட போலீசார் சத்தியவாணியை கைது செய்து வாழைப்பந்தல் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து ராணிப்பேட்டை டிஎஸ்பி பிரபு தலைமையில் விசாரணை நடத்தினர். விசாரணையில் இந்த கடத்தலுக்கு சத்தியவாணிக்கு உடந்தையாக இருந்த சென்னை துரைவாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனலட்சுமி மற்றும் புவனேஸ்வரி ஆகியோரை கைது செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய டாடா சுமோவும்
பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.